ரிஷி. வணக்கம் சார். ரிஷி, போன வீடியோல உங்க லேண்ட் ப்ரிபரேஷன் காட்டுனீங்க. ஒரு லேண்ட் என்ன மாதிரி லேண்டா இருந்தாலும் அதுக்கு எத்தனை எக்யூப்மெண்ட் இருக்கு, ஒவ்வொரு இயந்திரமும் ஒவ்வொரு உபகரணமும் யாரா இருக்கு, எந்தெந்த வயசாக்கு எப்படி பயன்படுது முழுக்க காட்டு. அப்பவே சொல்லிருந்து வேற ஒரு இன்வென்ஷன் பாக்குறோம். சோ இந்த மிஷின் ஒரு லேண்ட் ப்ரிப்பேர் பண்ணக்கு அப்புறம் எந்தெந்த வகையில பயன்படும், இதோட தனிச்சிறப்பு என்ன, இது யாராருக்கெல்லாம் பயன்படும், இந்த மிஷினை பத்தி ஃபுல்லா சொல்றீங்களா? கண்டிப்பாங்க சார். இது வந்து டிராக்டர் ஆபரேட்டட் போஸ்டோல் டிக்னு சொல்லுவோம் சார். சோ இது வந்து நம்ம யூஸ்வலா மரம் நடக்கு, எனி ஒரு மரம், தென்னை வாழை மரம் நடுறதுக்கு குழி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சார். ஒரு மேனுவலாக பண்ணுறதை விட இல்லை, நம்மக்கிட்டே வந்து இன்ஜின் ஆப்ரேட்டர் எடுத்தாக்கோஸ் இருக்குது. ஸோ டிராக்டர் அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க சின்ன அவங்க ஹோம் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறவங்க இன்ஜின் ஆப்ரேட்டர் எடுத்தாக்கோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கமர்ஷியலாக இல்லை பெரிய ஏரியா வச்சுருக்கவங்க இந்த மாடல் எடுத்துக்கலாங்க சார். ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு சைஸ் கேட்பாங்க சார். இப்போ வந்து மரம் மட்டும் நடுறதுக்கு இல்லை, நம்ம போஸ்ட் நட்டுக்கலாம், சிமெண்ட் போஸ்ட்டு இல்லை நம்ம சுற்றி ஃபென்சிங்க்கு வந்து அந்த இது கல் நடுவாங்க, அந்த கல் நட்டுக்கலாம். ஸோ அவங்களுக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ அது தகுந்த மாதிரி இந்த பிட்டு மட்டும் நம்ம மாற்றி கொடுத்துறோம் சார். இதில் நம்ம போட்டிருக்கிறது 12 inch ட்ரில் பிட், ஒரு அடி ட்ரில் பிட் போட்டிருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் வந்து மேக்ஸிமம் 3 இதுதான் சார். இது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட 9 inch இருக்குது, 18 inch இருக்குது, 24 inch இருக்குது. ஸோ அவங்களோட அப்ளிகேஷன் என்னவோ அந்த அப்ளிகேஷன் தகுந்த மாதிரி நம்ம ட்ரில் பிட் நம்ம கொடுத்துறோம் சார். ஓகே. ஸோ இந்த ட்ரில் பிட்டில் என்னென்ன ஒர்க்கு நடக்கும், இந்த 12 inch பிட்டில் என்னென்னலாம் ஒர்க்கு? இந்த 12 inch ட்ரில் பிட்டில் வந்து யூஸ்வலாக வந்து தென்னை வாழை ரெண்டுக்குமே 12 inch ட்ரில் பிட் யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் நம்ம சின்ன காம்பவுண்ட் வாலுக்கு அந்த சின்ன போஸ்ட் நடக்க யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. அதுவும் இல்லாமல் நம்ம அந்த ஃபென்சிங் போடுறதுக்கு அந்த கல் நடக்கும் இது யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. இது எவ்வளோ எஃபிஷியன்ட்டாக இருக்குது தோராயமாக? ஒரு ஒரு கையில் வச்சோ இல்லை ஒரு கடப்பரை வச்சோ ஒருத்தர் தோன்றாரு அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை குழி தோண்ட முடியும், எத்தனை வாழை இல்லைனா எத்தனை போல் உண்ண முடியும், இதில் எவ்வளோ எஃபிஷியன்ட் இருக்கு? எவ்வளோ இது வந்து நம்ம ஒரு கையில் வந்து நம்ம தோன்றப்ப சார் ஒரு 3 நம்ம தோன்ற, இது வந்து 3-3.5 ஈரப்பதத்தை பொறுத்து, சாயில் இருக்க மாய்ஸ்சர் கண்டென்ட்டு ஈரப்பதத்தை பொறுத்து உள்ளே இறங்குறது மாறும் சார். தோராயமாக ஒரு 3 உள்ளே இறங்குதுன்னா நம்ம கையில் தோன்றக்கும் இதுக்கும் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா மோர் தென் 200% இது எஃபிஷியன்ஸாக இருக்குங்க. ப்ளஸ் இது வந்து நம்ம கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்குறப்பையும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ரிட்டர்ன் ஆஃப் கேக் வந்து இப்போ நிறைய பேர் ரிசி டிராக்டர் வச்சிருப்பாங்க, நிறைய பிடி அட்டாச்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும். இது வந்து ஒரு டிராக்டர் வச்சிருக்கிறவருக்கு, ஒரு விவசாயி டிராக்டர் வச்சிருக்கலாம், இல்லை வேற ஒரு டிராக்டர் வச்சு நிறைய இடத்துல வாடகைக்கு ஓட்டி கொடுத்துருக்கலாம், ஒரு மணிக்கணக்கில் ஓட்டுவாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் யாராக இருக்கலாம், எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும், இதில் எவ்வளோ ஒரு கமர்ஷியல் பெனிஃபிட் கிடைக்கும்? கண்டிப்பாக சார். இது இப்போ வந்து கான்ட்ராக்ட் ஓட்டுற நிறைய பேர் இருக்காங்க சார். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இன்னைக்கு அக்ரி மிஷின்ஸை ஹைரிங் பண்ணுறது வாடகை கொடுறங்கிறது ஒரு நல்ல பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, நல்ல பிஸ்னஸ், நல்ல வருமானம் தரக்கூடிய தொழிலுங்க. இது வந்து ஒரு புதுமையான இயந்திரம், இது எல்லாத்துக்கிட்டே இல்லை. ஸோ நம்ம ஃபஸ்ட் இது இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப ஆவரேஜ் இப்போ நம்ம பொள்ளாச்சி இந்த சரௌண்டிங்லாம் பார்த்தோம்னா ஒரு குழிக்கு 40 ரூபாலேருந்து 60 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க, ஏரியா பொறுத்து அது மாறுதுங்க. ஸோ ஒன் ஹவருக்கு நம்ம மிஷினில் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஓட்டி பழகின டிரைவராக இருந்தால் 40-60 குழி போடலாங்க மினிமம் 1 hourக்கு. ஸோ நான் மினிமம் நம்ம 40 வச்சுட்டாலும் நான் அமௌண்ட்டு 40 ரூபா வச்சுக்கிறேன், மினிமம் 40 ரூபா ஒரு குழிக்கு 40 ரூபா வாங்குறாங்க, 1 hourக்கு 40 குழி போடுதுன்னா 1 hourக்கு 1600 ரூபா வருங்க. நம்ம டீசல் செலவு 3 லிட்டருங்க 1 hourக்கு, ஒரு 300 ரூபான்னு வச்சுக்கிட்டாலும் ஒரு 1300 ரூபா டிரைவர் பேட்டாலாம் சேர்த்தோம் ஒரு மினிமம் 1000 ரூபாலேருந்து 1200 ரூபா 1 hourக்கு நம்ம கைக்கு நிற்கும் சார். ஸோ ஒரு சிறந்த ஒரு கமர்ஷியல் ஹாஸ்பிட்டல் லாபம் இருக்கு. கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் இல்லாமல் நம்ம மழை வந்தோம்னா இமீடியட்டாக நம்ம குழி போட்டு நட்டணும்னு நினைப்பாங்க சார். ஸோ ஒரு ஆளை வச்சு நம்ம பண்ணோம்னா வாரக்கணக்காக பண்ணுற வேலையை இந்த மிஷின் ஒரு சில மணி நேரங்களில் நம்ம முடிச்சிடலாம் சார். அது மாதிரி குழி வந்து ஷேப்பாக வரும் இல்லை, ஒரு ஆள் தோன்றதை விட ஒரு குழி வருது ஷேப் ஒரு ஷேப்பாக வருங்க, யூனிஃபார்மாக வரும், எல்லா குழியுமே ஒரே மாதிரி யூனிஃபார்மாக இருக்கும் சார். ரைட். ஓகே. ஸோ அது மாதிரி இந்த மிஷினை ரிசி டிராக்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இருக்கணும், இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணணும்னா எந்த அடி ஆழம் போகிறதுக்கு எந்த ஹெச்பிலேருந்து யூஸ் பண்ணால் இந்த மிஷின் யூஸ் பண்ண முடியும், என்னென்ன டிராக்டரோட? நல்ல கேள்வி சார். ஆக்சுவலி இது வந்து நம்ம 1 ட்ரில் பிட் போட்டிருக்கோம், 12 inch ட்ரில் பிட் போட்டிருக்கோம் சார். 12 டயாவ சொல்கிறீங்களே சார். ஆமாம் சார், டயாமீட்டர். 12 inch டயாமீட்டர் வந்து நம்ம மினிமம் 24 HP 35, 45, 55 எல்லா ட்ராக்லேயுமே போட்டுக்கலாங்க சார். இது இதில் 9 inch டயாமீட்டரில் ட்ரில் பிட் இருக்குது, அது வந்து மினி டிராக்டர், 18 HP ஓட்டலாங்க. இது 12 inch ட்ரில் பிட் வந்து நம்ம 24 HP மேலே இருக்க எல்லா டிராக்டர்லையுமே ஓட்டிக்கலாம். இதுக்கு அடுத்து வரது வந்து 18 inch 24 inch, அது ரெண்டுமே வந்து 36 HP மேலே இருக்க எல்லா டிராக்டர்லையுமே ஓட்டிக்கலாம். இது எல்லாமே வந்து ஃபுல் 3 உள்ள போயிடலாம். ஆமாம், இது வந்து நம்ம ஈரப்பதம் சாயிலோட மாய்ஸ்சர் கண்டென்ட் கீழே அந்த பாறை கல்லை பொறுத்து இந்த உள்ளே போகிறது மாதிரிங்க. ஆவரேஜாக நம்ம நார்மலான மாய்ஸ்சர் கண்டென்ட் ஈரப்பதம் உள்ள சாயிலில் வந்து 3-3.5 உள்ள இறங்கும் சார். அது மாதிரி இந்த இது இயந்திரத்துக்கு வந்து பழகிறதுக்கு வந்து உள்ள ஓட்டுற பிடிஓ ஓட்ட தெரிஞ்சவங்க ஓட்டிடலாங்களா, இல்லை ஏதாவது தனி ட்ரைனிங் வேணுமா? இல்லை சார், பிடிஓ ஓட்ட தெரிஞ்சவங்க ஓட்டிடலாங்க சார். ஓகே. அது மாதிரி இந்த இயந்திரத்தை இயக்கிறதுக்கு டிராக்டரோட இன்னொரு அசிஸ்டன்ட் வேணும்ல, ஒரே ஆள் எல்லாத்தையும் போட்ட முடியுமா? ஒரே ஆள் எல்லாத்தையுமே ஓட்டிடலாம் சார். ஜஸ்ட் ஃபஸ்ட் ஒரு 2 hours மட்டும் ட்ரைனிங் மட்டும், இது வந்து ஸ்டாண்டர்டாக ஸ்ட்ரைட்டாக நிற்க வைக்கணும், அந்த இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், அது மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி பழகிட்டாங்கன்னா ஒரே ஆள் மேனேஜ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு எல்லாமே வந்து. ஆமாங்க சார். ரிஷி, இவ்வளோ பெரிய இயந்திரத்தை எப்படி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க? ரொம்ப
டிஸ்டன்ட்டாக இருக்காங்கன்னா நம்ம ஒன் சைடு வாடகை வண்டி பேசிட்டு அதில் நம்ம பார்சல் அனுப்பிச்சுடுவோம், அது அதில் அனுப்பிச்சுட்டுவோம். அதுவும் இல்லாமல் பார்சல் சர்வீஸ்லேயும் அனுப்பிவிடுவோம். நம்ம தமிழ்நாட்டுக்கு லீடிங் பார்சல் சர்வீஸ்லையும் நம்ம இதை புக் பண்ணி விட்டுருவோம். சார், என்னோட மெயின் எய்மே வந்து எல்லா விவசாயிகளுக்கும் நம்ம இது பொருள் போய் சேரணும் சார். அவர் சிறு விவசாயம் இருந்தாலும் சரி, பெரு விவசாயம் இருந்தாலும் சரி, அவருக்கு அது பயன்படணும். ஸோ எல்லா விவசாயினாலையும் இந்த டிராக்டர் அஃபோர்ட் பண்ண முடியாது, ப்ளஸ் இந்த மிஷினும் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்காக நம்ம சிம்பிளாக என்ன பண்ணுறோன்னா, பெட்ரோல் ஆப்ரேட்டட் எர்த்தாகர்னு சொல்லுவோம். இந்த பெட்ரோல் இன்ஜின் ஆப்ரேட்டர் எர்த்தாகருங்க. இது சிம்பிளாக மேனுவலாக ஒரு சின்ன செடி நடுறதுலேருந்து எல்லாமே அவங்க ஒரு வீட்டில் செடி நடனாலோ ஒரு சின்ன ஃபார்ம் வச்சுருக்காங்க அவங்களுக்கு செடி நடனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ஸோ இது வந்து நம்ம 2-stroke 52cc ஹெவி டியூட்டி வர்ஷா இன்ஜின் கொடுக்குறோம் சார். இன்ஜின் கூட நம்ம மட்டும்தான் 4 drill bit கொடுக்குறாங்க. சின்ன ட்ரில் பிட்லேருந்து 4 inch, 6 inch, 8 inch, 10 inch வரைக்கும் நம்ம ட்ரில் பிட் கொடுக்குறோம் சார். ஸோ ஒரு சில ஃபார்மர்ஸ் வந்து எனக்கு 4 inch, 6 inch வேண்டாம், எனக்கு 8-10 கொடுங்கனாலும் அப்படியும் கொடுக்கலாம் சார். இல்லை நம்ம 4 drill bit எடுத்தால் நம்ம காம்போவாக இன்ஜினு 4 drill bit சேர்த்து கொடுக்குறோம். இப்போ 10 inch மேலே போகிறப்ப நம்ம 12 inch வந்து நம்ம டிராக்டர் ரெஃபர் பண்ணிடுறோம். ஏன்னா 12 inch போடுறப்ப இன்ஜின் வந்து உங்களுக்கு லோடு வாங்கும் சார், இன்ஜின் வந்து தாங்காது. ஸோ அதுக்காக நம்ம டிராக்டர் ரெஃபர் பண்ணுறோம். இப்போ ஹியூமன் எஃபர்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஒருத்தர் ஒரு ஆள் தோணுனா ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ குழி தோணுவார், இந்த எர்த்தாகரில் எவ்வளோ குழி தோண முடியும், எவ்வளோ பெட்ரோல் கன்சியூம் பண்ணுங்க சார்? இது வந்து 1 hour வந்து மைலேஜ் வந்து பார்த்தா 800 ml 1 liter சார். இது நம்ம சாயிலோட பொறுத்து ரொம்ப ஹார்டாக இருக்க சாயிலில் வந்து இது இறங்க ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க. நம்ம நார்மலான மாய்ச்சர் கண்டென்ட் நம்ம ஈரப்பதம் இருக்க சாயிலில் வந்து நம்ம டிராக்டரை விட கொஞ்சம் தான் இது கம்மியாகும் சார். டிராக்டர் வந்து இப்போ 1 hour 40 குழி போடுதுன்னா இது வந்து 30-35 குழி 1 hour போடலாம் சார். ஆள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாங்கன்னா சார், இது எவ்வளோ ஆழம் போடலாம்? இப்போ இந்த ட்ரில் பிட்டோட ஆழம் எவ்வளோ ஆக்சுவலாக, இது லென்த் எவ்வளோ ஆனால் எவ்வளோ லென்த் உள்ளே இறங்கும் சார்? இது வந்து நம்ம ஈரப்பதம் நல்ல ஈரப்பதம் இருந்தால் 2-2.5 அடி இறங்கும் சார். மேக்ஸிமம் 2-2.5 அடி தான் சார் இது. ஸோ இந்த 2-2 அடி என்னென்ன பயன்பாடுகள்னு ஒரு தெளிவாக சொல்லுங்கள், என்னென்ன பயன்பாடுகள் இந்த ட்ரில் பிட் யூஸ் பண்ணிக்கலாம் சார்? நம்ம சேம் எல்லா விவசாயத்துக்குமே இது சின்ன செடி நடுறதுலேருந்து சின்ன கொடிங்க சின்ன மரக்கொடி நடக்க இது யூஸ் பண்ணிக்கலாங்க சார். மரங்களுக்குமே வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுறாங்க சார், தென்னை வாழைக்கு நம்ம யூஸ் பண்ணுறாங்க சார். ரிஷி, இப்போ வந்து இந்த மாதிரி இயந்திரத்துக்கு மெயின்டெனன்ஸ் ஏதாவது இருக்குங்களா? கீழே வந்து பிளேட் ஐட்டம்ஸ் இருக்குது, மோட்டர் இருக்குது, என்னென்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் சார்? இது வந்து நம்ம 2-stroke 52cc பெட்ரோல் இன்ஜினுங்க சார். ஸோ இது கூட நம்ம ஆயில் மிக்சிங் மட்டும், இப்போ 1 liter பெட்ரோலுக்கு ஆவரேஜாக 25 ml ஆயில் மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க சார். இதில் பார்த்தா வேரண்டியர் ஆகிறது வந்து இந்த பிளே இந்த ட்ரில் பிட் மட்டும் தான் சார். இந்த ட்ரில் பிட் எல்லாமே நம்ம ஸ்பேர்ஸும் கிடைக்கும் சார். ஒருவேளை ஏதாவது உடஞ்சாலும் செஞ்சாலும் எல்லாமே ஸ்பேர்ஸ் கிடைக்கும், இன்ஜினோட ஸ்பேர்ஸ் எல்லாமே நம்ம கிட்டே கிடைக்கும். ஸோ இது எப்படி டெலிவரி பண்ணுறீங்க? இது வந்து நம்ம பேக்கிங் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ட்ரில் பிட்டும் ஒரு காட்டன் பாக்ஸில் பேக் பண்ணிடுறோம், இன்ஜின் தனியாக ஒரு காட்டன் பாக்ஸில் பேக் பண்ணிடுறோம். பேக் பண்ணிவிட்டு நம்ம உங்களுக்கு எது பார்சல் நியரஸ்ட் பார்சல் சர்வீஸ் எது இருக்கோ அந்த பார்சல் சர்வீஸை அவங்க புக் பண்ணி விட்றோம். ரிஷி, இப்போ இந்த 4 bit சேர்ந்த ஒரு காம்போ ப்ரைஸில் இருக்கும் இல்லைங்களா? ஒருவேளை பார்க்கறவங்க எனக்கு இந்த 4 bit வேலை கிடையாதுங்க, தேவைப்படாது எனக்கு, ஒரு இந்த பர்டிகுலர் சைஸோட தான் எனக்கு வேலை தேவைப்படும் அப்படின்னா அந்த பிட்டுக்கு மட்டும் அந்த விலையை குறைச்சிட்டு கொடுக்க முடியும். கண்டிப்பாக சார், அப்படி பண்ணிக்கலாம் சார். சப்போஸ் எனக்கு 4 inch ட்ரில் பிட் வேண்டாம், 6 inch வேணாம்னா அவங்க ட்ரில் பிட் எது வேணாமோ அது மட்டும் கழிச்சு நம்ம கொடுத்துக்கலாம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.